மகளிருக்கும் தாய்மார்களுக்கும் என்னோட அன்பான வாழ்த்துக்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மதுரை ஆன்மீக மண்ணில் ஒரு மீனாட்சி அம்மனோட அருளால் இன்னைக்கு எங்களோட பாஜக உள்ளே வந்திருக்கு. அதுவும் மாவட்ட தலைவர் டாக்டர் சரவணன் அவர்களோட முழு உழைப்பால், அதாவது எந்த சக்தி ஒரு பணபலம் உள்ள சக்தி எதிர்த்து நேர்மையாக போட்டியிட்டு எங்களுக்கு இன்றைக்கி ஒரு கவுன்சிலர் உமா முருகன் அவர்கள் வந்திருக்காங்க. ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். இதுவே வந்து எங்களோட மகளிர் தினத்துக்கு வந்து ஒரு பெருமையான ஒரு விஷயம். ஏன்னா அவங்க எதிர்கொள்ள ஒரு சக்தி வந்து ஒரு எல்லாமே பணம் தான், பணம் தான் கொடுத்து 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 இன்றைக்கி அத்தனை கவுன்சிலர் வந்து திமுகலேருந்து ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி நேர்மையாக வெற்றி பெற்றிருக்காங்கன்னா அது வந்து பாஜக மட்டும்தான். ஸோ கண்டிப்பாக வந்து யார் யாரெல்லாம் ரெண்டாவது இடத்துக்கோ மூணாவது இடத்துக்கு வந்தாங்களும் கூட என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அனைத்து பெண்கள் இங்கே வந்திருக்கேன், நான் ஏற்கனவே வந்திருக்கேன், நானே இங்கே வந்து பிரச்சாரத்துக்கு வந்தேன். ஸோ அப்படி பார்க்கும்போது அப்படி ஒரு போராட்டம், ஒவ்வொருத்தரும் வந்து வீரமங்கை வேலு நாச்சியார் மாதிரியே தான் போராடினாங்க நான் சொல்லுவேன். நான் அந்த அளவுக்கு ஒரு ஃபைட்டு கொடுத்தாங்க இங்கே. ஸோ கண்டிப்பாக மீனாட்சி அக்கா சொன்ன மாதிரி கண்டிப்பாக வந்து நம்மளோட பாராளுமன்ற தேர்தலில் கண்டிப்பாக பாஜக வந்து பெண்கள் அதிகமாக போட்டியிடுவாங்க. அதே சமயத்தில் வெற்றி பெற்று கண்டிப்பாக வந்து இன்னி மக்களுக்கு என்னென்ன தேவையோ கண்டிப்பாக வந்து பாஜக வந்து பண்ணுவோம் அப்படின்றது பாரத பிரதமரோட ஆசீர்வாதத்தோடு நாங்கள் செய்வோம் அப்படின்றது நாங்கள் வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. முகக்கவசம் கட்டாயம், கைகளை அடிக்கடி சோப்பால் கழுவவும், 6 அடி இடைவெளி அவசியம், கூட்டங்களை தவிர்க்கவும், உங்கள் வீடு அலுவலகங்களை காற்றோட்டமாக வைக்கவும், 15 வயது மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி கட்டாயம், கொரோனாவை வெல்வோம்.